நானே படிச்சேன். நீங்களே வந்துட்டீங்களா நேரடியா சொல்லி அதாவது நீங்க புறத்துக்கு வந்து ஒரு தன்மனைப்பு இருந்தாதான் செயல்படவே முடியும். நீங்க ஒரு சாதனை பண்ணணும், சாதிக்கணும் என்று சொல்லி ஒரு இருந்தா, ஒரு தூண்டுதல் இருந்தா தான் நீங்க செயல்படவே முடியும். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா புறத்துக்கு தேவையானது. ஆனா புறத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அது தப்பு நீத்து எடுக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஒரு ஆசைப்படுறதோ இந்த மாதிரி ஒரு 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 மோட்டிவேஷன் வச்சுக்கிறதோ தப்பு நீத்துலாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க என்னங்கன்னா புறத்தை பொறுத்தளவுல தர்மம் மட்டும்தான் அளவு போகும். தர்மத்துக்கு உறவுளமா இல்லாதபடி நீங்க தர்மப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே ஜஸ்டிஃபை ஆயிடும். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், மோட்டி வச்சுக்கலாம், ஆசையை வச்சுக்கலாம், நீங்க உங்க அகங்காரத்தை வச்சுக்கலாம், ஆனா என்னத்த வேணாலும் வச்சுக்கணுங்க. ஒரு தர்மப்படி நடந்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா தர்மத்துக்கு உட்பட்டு உங்களுடைய செயல் இருக்குமானு சொல்லி சொன்னா நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிடுறது உதவியா இருந்தா வச்சுக்கிடுறது தான் நல்லது. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஒண்ணுமே வச்சுக்கிடல, ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னு சொன்னா ஒரு செயலுமே இல்லாம போயிடும். அதனால நீங்க உங்களை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி நீங்க ஒரு ஆணவத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டாலும் சரி, தப்பே கிடையாது. செயல் நடக்கணும். அதே நேரத்தில் என்னன்னா அது வந்து ஒரு தர்மம் இருக்கணும். நீங்க செய்யற செயல்ல வந்து ஒரு தர்மம் இருக்கணும். சும்மா மக்கள் எல்லாம் மட்டம் தட்டுற மாதிரி அவங்கள வந்து உயர்த்துற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி ஒரு தர்மமானா தர்ம அம்சமாக இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டா இல்ல. அது வந்து அதான் தர்ம விரோதமா இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க அபிமானமா கூட நடந்துடுங்க, தப்பு கிடையாது. தர்மத்துக்கு உட்பட்டு நடங்க. இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு கைதிகளை நீங்க விசாரிக்க வேண்டிய விசாரிச்சு உண்மையை வரவழைக்க வேண்டியிருக்கு. அவன் போய் உங்களை போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஆணவா நடந்துகிட்டு இது பண்ணாதான் நீங்க அவன்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. இப்ப அந்த ரோல் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோல் அப்படிதான் செயல்பட்டாரோ. நீங்க ஆணவமா செயல்பட்டு நீங்க ஒரு டெரரா நீங்க உங்களை காட்டிக்கிறது வந்து அப்படின்னா அவன் பயப்படுவான், பயப்பட்டு உங்களுக்கு உண்மையை சொல்லுவான். இல்லைன்னு சொன்னா பார்த்து பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான். உங்களுக்கு நான் சொல்லணும், நான் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவன் பாட்டுக்கு சிம்பிளா சொல்லிடுவோம். நீங்க உங்ககிட்ட நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பான். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க அதை எனக்கு முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பான். அதாவது நீங்க வந்து உங்களுக்குடைய வேலை வந்து புறத்துல மட்டும்தான் இருக்கு, அகத்துக்குள்ள வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு இடத்த மட்டுமே பாருங்க. நீங்க சொல்ல போனீங்கன்னா புறத்துக்கு வந்து அது கன்னிங்னஸ் தான். புறத்துக்கு வந்து கன்னிங், நீங்க முழுக்க முழுக்க மைண்ட்ங்கிறதே கன்னிங்னஸ்லேயே எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அது அகத்தை பொறுத்தளவுல அதுக்கு வேலையே இல்லை. அகத்தை பொறுத்தளவு என்ன கிடைக்குன்னா அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம். அங்க வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. அதாவது இப்ப நீங்க வந்து உங்களுடைய கவனம் என்ன சொல்லிச்சோம்னா அகத்துல நீங்க ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப புறத்துல வந்து இது அகத்துல உங்க வேலை முடிஞ்சிருக்கு. உங்க அகத்துல நீங்க எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேட்டையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உங்க கன்சர்ன் என்னன்னு சொன்னா புறத்தை எப்படி டீல் பண்ணணும்ங்கிற ஒரு ஒரே அணுகுமுறை தான். அங்க வந்து கன்னிங்னஸா இருக்கிறது தப்பு இல்லை. நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்கல்ல, உள்ள எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வரீங்கல்ல, உள்ள எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது எப்படி இருந்தாலும் ஓகே தானே. அப்புறம் நீங்க அங்க வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு ஸ்டாண்ட் வச்சாலும் மட்டும்தானே நீங்க வந்து அது ஸ்டாண்டுக்கு விரோதமா போயிட்டுன்னு சொல்லி எடுக்க முடியும். அது எப்படி இருந்தாலும் கரெக்ட் தானே. அது எப்படி இருந்தாலும் கரெக்ட்ங்கிறதுல போய் நம்ம க்வெஸ்டனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
எப்படி செஞ்சாலும் கரெக்ட் தான். இப்ப நீங்க வந்து சில இப்ப நம்ம வந்து சின்ன கிளாஸ்கள் எல்லாம் நீங்க வந்து என்ன எழுதினாலும் 100 மார்க் தானே நம்ம சொல்லி இருக்கோம் இல்ல. அதனால பிறகு அங்க நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி நீங்க என்ன போட்டாலும் 100 மார்க் தான் உங்களுக்கு. அதனால அங்க வந்து நீங்க இந்த எழுதினாலும் 100 மார்க், இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு ஃபெயில் பண்ணிடுவோம்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அகத்தை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். புறத்தை பொறுத்தவரை அங்கதான் வந்து இருந்ததுன்னா எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிறதுக்கு அதுதான் வந்து அது ஒரு கன்னிங்னஸ் தான். அப்ப நம்ம தர்மத்தானா அதே நேரத்துல இருந்ததுன்னா தர்மத்தை பின்பற்றி நீங்க கன்னிங்கா நடந்துக்கணும்.